சிவா மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். கடந்த வீடியோவில் செங்கப்பாடி மற்றும் அதை சுற்றி இருக்கின்ற பகுதியில் தலைமறைவாக வாழ்ந்து கொண்டிருந்த வீரப்பன் அந்த பகுதி மக்களுக்கான பிரச்சனைகள் குறித்து பஞ்சாயத்து பேசி தீர்ப்பு சொல்லி வந்தார். காட்டு வீடு பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, சொத்து பிரச்சனை, இடத்து பிரச்சனை, இப்படி எந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை பற்றி பேசி யாருக்கு பாதிப்பு இருக்குதோ அவங்களுக்கு ஆதரவாக நியாயம் என்னவோ அந்த அடிப்படையில் தான் அவர் தீர்ப்பு சொல்லி வந்திருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு பஞ்சாயத்து, அதாவது தமிழ்நாட்டினுடைய கொளத்தூர் யூனியன் சேர்மனாக இருந்த ஒருவர், இப்போ அவர் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில பொறுப்பில் இருக்கார். அவருக்கும் கர்நாடக மாநிலம் நல்லூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜல்லிப்பாளையம் அப்படிங்கிற ஊரைச் சேர்ந்த மாதையன் அப்படிங்கிற ரெண்டு பேருக்கு ஒரு பிரச்சனை வருது. இந்த பிரச்சனையில் வீரப்பன் தலையிட்டு ரெண்டு தரப்பையும் சமாதானம் பண்ணி வச்சார். இந்த சமாதான பேச்சுவார்த்தை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சு நடந்த ஒரு பிரச்சனை தான். இதை பற்றி இன்றளவும் அந்த பகுதியில் மக்கள் எல்லாருமே வீரப்பன் எப்படி நியாயமாக நடந்துட்டார் அப்படிங்கிறத பற்றி பெருமையாக பேசுவாங்க. இதனுடைய பின்னணியில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றியும் வீரப்பன் எங்கிட்ட நேர்காணல் கொடுத்தப்போ அதை பற்றி தெளிவாக சொல்லியிருந்தார். அந்த பிரச்சனையை எப்படி பேசி முடிச்சேங்கிறதையும் சொல்லியிருந்தார். இருந்தாலும் வீரப்பனவருடைய மறைவுக்கு பின்னால் அவர் சொன்னதை மட்டுமே நம்ம ஏற்றுக்க முடியாது. உண்மையில் என்ன நடந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜல்லிப்பாளையம் மாதையன் அவங்களை பார்த்து பேசினேன். ஜல்லிப்பாளையம் மாதையன் என்ன சொல்கிறாருன்னா, வீரப்பன் கெட்டவன் அப்படின்னு சொன்னாலும் ஒரு வகையில் நல்லவன் தாங்க, என்னுடைய பிரச்சனையில் எனக்கு ரொம்ப நியாயமாக தான் பேசி தீர்ப்பு சொன்னார் அப்படிங்கிறத பற்றி சொன்னார். இந்த ஜல்லிப்பாளையம் மாதையன் யாருன்னு சொன்னிங்கன்னா, வீரப்பனுடைய தொழில்முறை கூட்டாளிகளாக இருந்த கோட்டையூர் மாதையன், தங்கவேலு, ஐயன்னன், ஐயன்துறை வகைராவுக்கு மிக நெருங்கிய உறவினர். அதாவது ஐயன்னனுடைய மகளைத்தான் இந்த ஜல்லிப்பாளையம் மாதையன் திருமணம் பண்ணியிருக்காரு. ஐயன்னனுக்கு இவர் மருமகன் முறை. இந்த உறவு முறை இருக்கிற அந்த சூழலில் தான் வீரப்பன் கோட்டையூர் ஐயன்னன் தங்கவேலு மாதையன் வகைராவை சுட்டு கொண்டுறாரு. முதல் கொலை ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் நடக்குது. அதுக்கு பிறகு மீண்டும் ஒரு 5 பேர் கொலை செய்யப்படுறாங்க. இந்த கொலை நடந்த காலகட்டங்களில் ஜல்லிப்பாளையத்தில் இருந்த மாதையன் அவருக்கு தெரிந்த காவல்துறை அதிகாரிகளை கூட்டிகிட்டு வந்து அவங்க மேலே, அதாவது வீரப்பன் குழுவினர் மேலே புகார் கொடுக்கறதுக்கு காரணமாக இருந்திருக்காரு. இதை பற்றியும் மாதையன் ஒத்துக்கிறாரு. எங்கள் சின்ன மாமனார் தங்கவேலு மாதையன் ரெண்டு பேரையும் வீரப்பன் கொண்டுட்டார் அப்படின்னு தகவல் சொன்ன உடனே நான் தான் கொள்ளைகள் போலீஸ் ஸ்டேஷன் போனேன். அப்போ ராமாபுரம், மாதேஸ்வரமலை, அனூர் இந்த 3 போலீஸ் ஸ்டேஷனுக்குமே இன்ஸ்பெக்டர் கொள்ளைகளில் தான் இருந்தார். சோமையாங்கிற அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரை கூட்டிகிட்டு நான் தான் செங்கப்பாடிக்கு போனேன். செங்கப்பாடிக்கு போகும்போது மறுநாள் சாயங்காலம் 5 மணி ஆகிட்டு, அதாவது கொலை நடந்த 24 மணி நேரத்துக்கு பிறகு தான் அங்கே போனேன். கொலை நடந்ததுக்கான எந்த தடையுமே அந்த இடத்துல இல்லாத அளவுக்கு வீரப்பன் குழுவினர் எல்லா தடயங்களையுமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ரெண்டு பேர் கொலை செய்யப்பட்ட இடத்துல ஆவரஞ்செடியில் இருந்த இலைகளில் கொஞ்சம் ரத்தம் ஒட்டியிருந்திருக்கு. அதனால் அந்த ஆவரஞ்செடியவே வேரோடு வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு தடையுமே இல்லாமல் அந்த கொலையை பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பிறகு ஒரு 3 வருஷத்துக்கு பிறகு எங்கள் மாமனார் ஐயன்னன், இன்னொரு சின்ன மாமனார் ஐயன்துறை, அவங்க பசங்க 3 பேர் எல்லாத்தையும் வீரப்பன் கொண்டுறாரு. இந்த புகாரையும் நான் தான் காவல்துறையில் கொடுத்தேன். இந்த காலகட்டத்தில் செங்கப்பாடியை சேர்ந்த சிலர் வீரப்பங்கிட்ட போய் பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஜல்லிப்பாளையம் மாதையன் கர்நாடக அரசியலில் செல்வாக்குள்ளவர், ஏ கிரேடு கான்ட்ராக்டரு, பெரும்பாலும் 1 கோடி ரூபாய் மதிப்புக்கும் குறைவில்லாத வேலைகளை எடுத்து சாலை அமைக்கும் வேலைகளை செஞ்சிட்ருக்காரு. அவருக்கு அரசியல் செல்வாக்கு அதிகமாக இருக்குது. போலீஸ் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்லேயும் அவருக்கு நல்ல தொடர்புகள் இருக்குது. அதனால் கர்நாடக காவல்துறையிலையும் வனத்துறையிலையும் ஒரு பெரிய படையை தயார் பண்ணிகிட்ருக்காரு. அந்த படையோடு வந்து உன்னை பிடிச்சோ அல்லது சுட்டுக்கொள்ளாமையோ விடுறது இல்லைன்னு அங்கே சபதம் போட்டு வேலை செஞ்சிட்ருக்காரு அப்படின்னு வீரப்பன்கிட்ட சொல்லிடுறாங்க. அதே நேரத்தில் வீரப்பன் அதுக்கு என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு வந்து ஜல்லிப்பாளையம் மாதையனை பார்த்து, நீ இனிமேல் செங்கப்பாடி பக்கம் போனீங்கன்னா உன்னை சின்னக்காவல் திட்டு மாரியம்மன் கோயிலேருந்து செங்கப்பாடி போகிறதுக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல பிடிச்சி கொன்று காவிரி யாத்திரை விட்டுருவேன்னு சொல்லிகிட்டு இருக்காரு, அந்த பக்கம் போகாத அப்படின்னு இவங்ககிட்ட சொல்லிட்டாங்க. இதுதான் வீரப்பன் விவகாரத்தில் ஆரம்பத்திலிருந்து பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கு. அதாவது ஒரு தரப்பில் கேட்ட செய்தியை கூட்டி கழித்து அதிகப்படுத்தி இன்னொரு தரப்பில் போய் சொல்லக்கூடிய வேலையை செங்கப்பாடியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் அன்றளவில் இல்லை இன்றளவும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வெளிப்படையாக நமக்கு தெரியுது. அந்த வகையில் ஜல்லிப்பாளையம் மாதையன் நினைக்காத சில செய்திகளை வீரப்பனிடம் சொல்லி, வீரப்பன் நினைக்காத சொல்லாத பல செய்திகளை ஜல்லிப்பாளையம் மாதையன்கிட்ட சொல்கிற மாதிரியான அந்த இருட்டடிப்பு வேலைகளை பண்ணிகிட்ருக்காங்க. இதன் காரணமாக ஜல்லிப்பாளையம் மாதையன் உயிருக்கு பயந்துக்கிட்டு 10 வருஷமாக செங்கப்பாடி பக்கமே நான் போகலைங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சூழலில் தான் 1989 தமிழ்நாட்டில் பஞ்சாயத்து தேர்தல் நடந்தது. அந்த பஞ்சாயத்து தேர்தலில் கோவிந்தபாடியை சேர்ந்த ஒருவர் பாட்டாளி மக்கள் சார்பாக யூனியன் சேர்மனுக்கு போட்டிடுறாரு. அவர் அந்த தேர்தலில் போட்டிடுறாருன்னு தெரிஞ்சோடனே ஜல்லிப்பாளையம் மாதையன் சமூகம் சார்ந்த அந்த உறவு, அதாவது என்னதான் இருந்தாலும் ஜாதி அப்படிங்கிற அந்த ஒரு இன உணர்வு பற்றுக்குள்ள பெரும்பாலான மக்கள் அடங்கிடுவாங்க. இது இன்றைக்கி ரொம்ப மிகுதியாக இருக்குது. ஆனால் அந்த காலகட்டங்களில் அந்தளவுக்கு அது இல்லை. முதல்ல நாடு
அதுக்கு பிறகு மாநிலம், அதுக்கு பிறகு மாவட்டம், அதுக்கு பிறகு நம்ம வாழக்கூடிய ஊர், அதுக்கு பிறகு நம்ம வாழக்கூடிய தெரு. அந்த தெருவுக்குள்ளே போகும்போது தான் நமக்குள்ள அந்த ஜாதி அப்படிங்கிற அந்த வேறுபாடுகள்லாம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி அதை அரசியல் கட்சிகளும் சில சுய ஆதாயத்துக்காக அந்த ஜாதிங்கிறதை தேசிய அளவிலான ஒரு பிரச்சனையாக கொண்டு வந்து பல சமூகங்களுக்கு இடையில் ஒரு சிக்கல் உருவாகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த காலகட்டங்கள் அப்படி இல்லை. இருந்தாலும் அந்த ஜாதி அப்படிங்கிற அந்த உணர்வின் அடிப்படையில் ஜல்லிப்பாளையம் அதையும் தன்னுடைய ஜீப்பை கொண்டு வந்து குளத்தூர் ஒன்றியத்தில் விட்டுறாரு. இப்போ குளத்தூர் ஒன்றியத்தினுடைய யூனியன் சேர்மனாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற அந்த நபர் அந்த ஜீப்பை பயன்படுத்தியிருக்காரு. அந்த காலகட்டத்தில் அதிமுகவினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த கே பி நாச்சிமுத்துவும் இந்த பட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவருக்கு வேலைகள் எல்லாமே தேர்தல் வேலைகள் செஞ்சு கொடுத்துருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் ஃபீல்டு ஒர்க் பண்ணதெல்லாம் அவர் வெற்றி பெற்றார் அப்படிங்கிறத அங்கே இருக்கிற பெரும்பாலான மக்கள் இன்றைக்கும் ஒத்துக்கிறாங்க. அந்த வகையில் ஜல்லிப்பாளையம் மாதையன் முழுக்க முழுக்க அவருடைய வெற்றிக்கு பின்னால் இருந்து வேலை செஞ்சுருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் காலம் குளத்தூர் யூனியன் எல்லைக்குட்பட்ட அந்த பகுதியிலேயே ஒரு தேர்தல் வேலை செஞ்சுட்டு இருந்த அந்த நேரத்தில் கத்திரிப்பட்டி அப்படிங்கிற இடத்துல ஒரு கருங்கல் குவாரி விலைக்கு வர்றதா சொல்கிறாங்க. ஒரு 2.5 ஏக்கர் பரப்பளவு உள்ள அந்த இடத்த ஜல்லிப்பாளையம் மாதையன் போய் பார்க்குறாரு. மேலே எல்லாமே குத்துக்கல்லும் மண்ணும் மூடி இருந்தாலும் கீழே நல்ல தரமான கருங்கல் குவாரி இருக்குது, இதிலிருந்து நல்ல கிரானைட் கற்களை எடுக்கலாம் அப்படின்னு அவர் முடிவு பண்ணி அந்த குவாரியை அந்த இடத்துக்காரங்கிட்ட விலை பேசுகிறாரு. விலை பேசும்போது அந்த பகுதியில் இருந்த மக்கள் எல்லாமே சொல்கிறாங்க, இப்போ தலைவர் வந்து யூனியன் சேர்மன் ஆகிட்டாரு, அவரை நீங்கள் ஒரு பெயரளவில் ஒரு பங்கு கூட்டாளியாக வச்சுக்கோங்க, அவருக்கு ஒரு கூட்டு கொடுத்து வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இங்கே தொழில் செய்கிறதுக்கும் வசதியாக இருக்கும், அவருக்கும் ஒரு வருமானம் இருக்கும், தொழில்முறை பாட்டனால் நீங்கள் அடுத்தடுத்த வேலைகளையும் செய்யலாம், அவருடைய அதிகாரம் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இது ஜல்லிப்பாளையம் மாதையனுடைய அனுபவத்திலேயே தெரிந்தவர். அரசியல்வாதிகளுடைய துணை இல்லாமல் எந்த தொழிலையும் நம்ம வெற்றிகரமாக செய்ய முடியாது. அதனால் இங்கே செல்வாக்கில் இருக்கக்கூடிய இந்த அரசியல்வாதியை நம்ம துணையாக வச்சுக்கலான்ட்டு அவருக்கு ஒரு கூட்டு கொடுத்து ரெண்டு பேரும் அந்த இடத்த கொள்முதல் பண்ண மாதிரி ஒரு பத்திரம் தயார் பண்ணி அந்த பத்திரத்தினுடைய அடிப்படையில் கிரயம் பண்ணி அந்த இடத்த வாங்கிறாரு. வாங்கினதுக்கு பிறகு அந்த இடத்தை சுத்தம் பண்ணி உள்ளே இருக்கிற பாறையை பார்க்கும்போது பாறை மிக தரமான பாறையாக தெரியுது. அந்த பாறையினுடைய மதிப்பு இவர் வாங்கினதை விட பல மடங்கு கூட வருதுன்னு தெரியுது. இதை அந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய யூனியன் சேர்மனாக இருந்த அந்த நபரும் புரிஞ்சுக்கிறாரு. புரிஞ்சதுக்கு பிறகு அரசியல்வாதிகளுக்கே உண்டான அந்த இயல்பான குணம், வேலை முடிஞ்சோடனே காலை வரக்கூடிய அந்த குணம் அவர்கிட்ட இருந்திருக்கு. அவர் அந்த இடத்தினுடைய உரிமையாளர்கிட்ட பேசியிருக்காரு. அதன் அடிப்படையில் அந்த இடத்தினுடைய உரிமையாளர், நான் உனக்கு குவாரியை கொடுக்கல, சேர்மன் தலைவருக்கு தான் நான் குவாரியை கொடுத்தேன், நீ வேலை செய்யக்கூடாதுன்னு இவர் வேலை செஞ்சிருக்க இடத்துல போய் தொல்லை பண்ணுறாரு. இதனால் ஜல்லிப்பாளையம் மாதையன் வேலையை விட்டு மீண்டும் அந்த சேர்மனை பார்த்து இந்த மாதிரி வந்து தடுக்கிறாங்க அப்படிங்கிறாரு. இதைத்தான் அந்த சேர்மனும் எதிர்பார்த்து வந்திருக்காரு. அதன்படி சரி நீங்கள் வேலை செய்ய வேணா, நான் அவன்கிட்ட பேசி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வேறு யாரோ ஒருத்தருக்கு விற்றுருவோம், இந்த இடத்துல வேலை செய்கிறது சரியாக இருக்காது, அவன் ஒத்துக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி இவரே அதுக்கு பின்னால்ருந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு அந்த இடத்துல வேலை செய்ய முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்திட்டு வேறு 3 அவர்களுக்கு அந்த குவாரியை வைக்கிறதுக்கு பட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் முடிவுக்கு வந்துடுறாரு. இது காலம் இழுத்துக்கிட்டே போயிட்டுருக்குது. போயிட்டுருக்கிற நேரத்தில் கர்நாடகாவில் முழு நேரமும் தொழில் செய்துட்டுருக்கிற ஜல்லிப்பாளையம் மாதையினால் இந்த ஒரு சின்ன விவகாரத்தை தமிழ்நாட்டில் இருக்கிறத வந்து முழுமையாக கவனிக்க முடியாத சூழலில் அவருக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லாமே இந்த பிரச்சனையை சொல்கிறார். எனக்கும் யூனியன் சேர்மனுக்கும் ஏற்பட்ட பிரச்சனை, அதில் நான் வாங்கின இடத்த விற்க முடியாமல் இருக்குது, தலைவர் தலையிட்டு விட மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லார்ட்டையுமே அந்த பிரச்சனையை பற்றி சொல்கிறாரு. தனக்கு தெரிஞ்ச எல்லார்ட்டையுமே இந்த பிரச்சனையை பற்றி சொல்கிறாரு. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமை வரைக்கும் இந்த பிரச்சனை போயிருக்குது. போக இடத்துல எல்லாமே தலைவரை கூப்பிட்டு என்ன பிரச்சனைனு கேட்டாங்கன்னா, நானும் மாமனும் பேசி முடிச்சுக்கிறோம், இது ஒன்றும் பிரச்சனையில் நான் முடிச்சிடறேன் ஒரு வாரத்தில் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அந்த வேலையை செய்யாமல் இப்படியே இழுத்துட்டு போகிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 2 இழுத்துட்டு போனதுக்கு பிறகு ஜல்லிப்பாளையம் மாதையன் வேறு வழி இல்லாமல் ஒரு முறை பஞ்சாயத்து யூனியன் அலுவலகத்துக்கு போய் தலைவரையாக பார்த்து பேசுகிறாரு. பேசும்போது தலைவர் சொல்கிறாரு, நீ என்ன தெருவுக்கு ஒருத்தர்கிட்ட பிரச்சனை சொல்லிகிட்ருக்கிற, என்னை அவமானப்படுத்துறதுக்காக அந்த வேலையை செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு கேட்குறாரு. கண்டிப்பாக நான் அந்த மாதிரி செய்யலைங்க, தேர்தல் வேலைக்காக நான் உங்களுக்கு எவ்வளவோ செஞ்சேன், மக்கள் சொன்னாங்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு கூட்டு கொடுத்தேன், இன்றைக்கி நீங்களே பின்னால் இருந்துட்டு இந்த பிரச்சனையே முடிக்காமல் இழுத்துக்கிட்டே போயிட்டுருக்கிறீங்க, ஏதாவது ஒரு வகையில் எனக்கு பிரச்சனை முடிஞ்சு நான் அடுத்த வேலைக்கு போகணுங்கிறதுக்காக தான் சொன்னேன், யாருக்கும் பிரச்சனை வேணாம், நான் 2 எனக்கு தெரிஞ்சவங்களை கூட்டு வரேன், நீங்கள் 2 கூட்டு வாங்க, 4 வச்சு பேசுவோம், யார் அதிக விலை கேட்குறாங்கன்னா அந்த இடத்த விற்றுருவோம், விற்றுட்டு நமக்கு உண்டான பங்கு ஆளுக்கு பாதி நான் பிரிச்சுக்குவோம், நான் போட்ட காசை போக மீதி இருக்கிற லாபத்தை நம்ம ரெண்டாக பிரிச்சுக்குவோம், அதனால் நீங்களே இந்த பிரச்சனையை முடிச்சு விட்டால் நான் இதுக்கு போய் இன்னொருத்தவங்க சொல்லிட்டு இருக்க போகிறேன், எப்படியாவது ஒரு வகையில் முடிச்சு விடுங்க அப்படிங்கிறாரு. இதை கேட்ட தலைவர் என்ன சொல்கிறார், ஆமாம் நான் உனக்கு வெங்காயம் தான் செஞ்சு கொடுக்கணும், செஞ்சு கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்டதாக ஜல்லிப்பாளையம் மாதிரி சொல்கிறார், ஏதோ ஒன்று கொடுங்க, பிரச்சனை முடிஞ்சு நான் என் புலவை பார்க்க போனால் போதும், இந்த தலைவலியால் எனக்கு 2 புலவு போயிடுச்சு அப்படின்னு கொஞ்சம் வேகமாக சொல்கிறார். என்ன நீ சத்தம் போட்டு பேசுகிற அப்படின்னு ஒரு தலைவர் அரசியல் பதவியில் இருக்கிற அந்த தோரணையில் ஜல்லிப்பாளையம் மாதனுக்கு ஒரு மிரட்டல் விடுறாரு. ஜல்லிப்பாளையம் மாதையன் மீண்டும் தெளிவாக சொல்கிறாரு, நீங்கள் இன்றைக்கி யூனியன் சேர்மன் செல்வாக்குள்ளாளாக இருக்கலாம்,
அதுக்காக நான் செல்வாக்கு இல்லாத ஆள்னு முடிவு பண்ணாதீங்க. 1982 ஆண்டு குன்றாவ் செங்கப்பாடிக்கு வந்திருந்தப்போ நான் வாங்கிட்டு வந்து காரில் வச்சுருந்த மாலையை எடுத்துகிட்டு வந்து உங்கள் கையில் கொடுத்து, நீங்கள் போடுங்க மாப்பிள்ளை இதான் மரியாதையாக இருக்குன்னு உங்கள் கையில் கொடுத்து குன்றாவுக்கு மாலையை போட வச்சேன். அந்த இடத்துல என் மச்சனை சொந்தக்காரர் இவர் தான் அப்படின்னு உங்களை அறிமுகப்படுத்தி வச்சேன். எனக்கும் கர்நாடகாவிலையும் செல்வாக்கு இருக்குது, தமிழ்நாட்டிலையும் செல்வாக்கு இருக்குது, அது என்னங்கிறதுனால நிரூபிக்க முடியும். ஆனால் இந்த விவகாரத்தில் அது தேவையில்லை. நம்ம ரெண்டு பேரும் எப்படி சொந்தக்காரனாக பழகி உங்களுடைய தேர்தல் வெற்றிக்கு நான் உதவியாக இருந்தனோ அதே மாதிரி இந்த பிரச்சனையை வெளியில் தெரியாமல் முடிச்சுட்டு போயிடலான்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் தான் அந்த பிரச்சனையை பெருசாகிட்டுருக்கிறீங்க. ஆளுக்கால் யார் பவர் உள்ள ஆள் அப்படின்னு பார்க்குறதுனால நான் தயார், ஆனால் இதில் வேண்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஜல்லிப்பாளையம் பார்த்தீங்கன்னு கொஞ்சம் தன்மையாகவே பேசுகிறாரு. பார்க்குறேன் பார்க்குறேன், சீக்கிரம் நான் முடிச்சு கொடுத்துற வீடு அப்படின்ட்டு யூனியன் சேர்மன் பைக் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு. கிளம்பி போனவர் மறுநாள் காலை சிங்காபுரம் காட்டிலிருந்த வீரப்பனை பார்த்து ஜல்லிப்பாளையம் மாதையன் மீது ஒரு புகார் சொல்கிறாரு. அந்த புகாரில் ஜல்லிப்பாளையம் மாதையன் நல்ல மனுஷன்தான், தமிழ்நாடு கர்நாடகா ரெண்டு ஸ்டேட்லேயும் செல்வாக்குள்ள ஆளாக வந்துகிட்டு இருக்காரு, ஆனால் அவருக்கு நம்ம கட்சியை பிடிக்கிறதில்ல, கட்சியை பற்றியும் கட்சியினுடைய தலைமையை பற்றியும் போகிற வார இடத்துலாம் தாறுமாறாக பேசிகிட்டு இருக்காரு. இதோடு இந்த சூழலில் நானும் அவரும் தொடர்ந்து அந்த குவாரியை ஒன்றா வேலை செஞ்சோன்னா நல்லா இருக்காது அப்படிங்கிற சூழலில் தான் மேட்டூரை சேர்ந்த இளங்கோ அப்படிங்கிற ஒரு என்கிட்ட 2 லட்சம் ரூபாய்க்கு பேசி எக்ரிமெண்டெல்லாம் போட்டுட்டேன். நீ கூப்பிட்டு அந்த ஜல்லிப்பாளையம் மாதனை பேசி 2 லட்சம் ரூபாய்க்கு தலைவர் அந்த குவாரியை வித்துட்டாரு, ஆளுக்கு பாதி வாங்கி கொடுத்துட்றேன், அதில் உன் பங்குக்கு இன்னொரு 15,000 ரூபா நான் சேர்த்து வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு எனக்கு ஒரு 85,000 அவனுக்கு ஒரு 1,15,000 வர மாதிரி பிரச்சனையை பேசி முடியுங்க அப்படின்னு வீரப்பனை சொல்லிவிட்டு தலைவர் திரும்பி வந்துடுறாரு. இதை பற்றி வீரப்பனும் விசாரிக்கிறாரு. தன் கூட இருந்த ஒரு 4-5 ஆளுகள் அனுப்பி கத்திரிப்பட்டி காவேரிபுரம் பகுதியில் போய் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமைக்கு எதிராக ஜல்லிப்பாளையம் மாதையன் ஏதாவது பேசிகிட்டு இருக்காரா, ஏதாவது செய்கிறாரான்னு விசாரிங்கன்னு ஒரு குழு அனுப்புகிறாரு. இன்னொரு குழுவை கத்திரிப்பட்டிக்கு அனுப்பி கத்திரிப்பட்டி குவாரியில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி விசாரிக்க சொல்கிறாரு. ரெண்டு குழுவுமே போய் விசாரிச்சுட்டு வந்து வீரப்பங்கிட்ட சொல்கிறாங்க, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமைக்கு எதிராக இவர் எதுவுமே பேசலை, உள்ளபடியே குளத்தூர் யூனியன் சேர்மன் தேர்தலில் ஜல்லிப்பாளையம் மாதையன் ஒரு ஜீப்பை கொண்டு வந்து கொடுத்து அதுக்கு தினமும் 30-35 லிட்டர் டீசல் அடித்து கொடுத்தாரு. அந்த ஜீப் ஓடி பிரச்சாரம் பண்ணதன் மூலமாக தான் இவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு, அந்தளவுக்கு அவர் இவருடைய வெற்றிக்கு பின்னால் இருந்திருக்காரு அப்படிங்கிற ரிப்போர்ட்டை சொல்கிறாங்க. அதே நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமைக்கு எதிராகவும் அவர் எதுவும் பேசுகிறதில்ல அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இன்னொரு குழு விசாரிச்சுட்டு வந்து கத்திரிப்பட்டியில் வாங்கின குவாரியினுடைய உரிமையாளரை இந்த யூனியன் சேர்மன் தான் பின்னால் இருந்து தூண்டி விட்டு வேலை செய்ய விடாமல் தடுத்திருக்காரு. இப்போ மேட்டூரை சேர்ந்த செட்டியார் பையன் இளங்கோ அப்படிங்கிற ஒருத்தருக்கு 6 லட்சம் ரூபாய்க்கு அந்த குவாரியை யூனியன் சேர்மன் வேலை பேசி வித்துட்டாரு. ஆனால் பத்திரம் எழுதும்போது 2 லட்சம் ரூபா அப்படிங்கிற மதிப்பு காட்டி தான் பத்திரம் எழுதியிருக்காங்க. அந்த அடிப்படையில் 2 லட்சம் ரூபாயில் ஆளுக்கு பாதியை பிரிச்சுக்கிட்டு மீதி 4 லட்சத்தை ஜல்லிப்பாளையம் மாதனுக்கு நாமம் போட்டுட்டு இவர் சாப்பிட்லான்னு முடிவு பண்ணிட்டாரு அப்படிங்கிற செய்தியை வந்து வீரப்பன்கிட்ட சொல்லிடுறாங்க. ரெண்டு தரப்பு செய்தியையும் கேட்ட வீரப்பன் உடனடியாக ஜல்லிப்பாளையம் மாதையனுக்கு ஒரு ஆள் அனுப்புகிறாரு. வீரப்பன் உங்களை பார்த்து பேசுகிறதுக்காக வர சொன்னார் அப்படின்னு ஜல்லிப்பாளையம் மாதையனுக்கு தகவல் போகும்போதே அவருக்கு கை கால்கள் நடுக்க ஆரம்பிச்சிட்டுது. ஏன்னா ஏற்கனவே 10 வருஷமாக வீரப்பனுடைய எதிரணியான கோட்டையூர் மாதையன் தங்கவேலு குடும்பத்துக்கு இவர் தான் சட்ட ரீதியான சில உதவிகள்லாம் பண்ணிகிட்ருக்காரு. இதனுடைய அடிப்படையில் உன்னை எங்கே பார்த்தாலும் வீரப்பன் கொல்றதாக சொல்லியிருக்காருன்னு ஏற்கனவே பலர் வந்து ஜல்லிப்பாளையம் மாதையன்ட்டு சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் நம்மளை கொல்றதுக்கு தான் வீரப்பன் வர சொல்லிட்டாரு, போனால் நம்ம சிக்கிக்கோ அப்படிங்கிற பயத்தில் ஜல்லிப்பாளையம் மாதையன் கருங்கலூர்லேருந்து எஸ்கேப் ஆகி கர்நாடகாவுக்கு போயிடுறாரு. கர்நாடகாவுக்கு இவர் போயிருந்தாலுமே அடுத்த ஒரு 3 முறை வெவ்வேறு ஆளுக வந்து ஜல்லிப்பாளையம் மாதையன் வீரப்பன் கூப்பிட்டார் வீரப்பன் கூப்பிட்டாருன்னு தகவல் சொல்கிறாங்க. 3 முறையுமே அவர் தட்டி கழிச்சுட்டு இங்கே வர்றதை தவிர்த்துறாரு. 4வது முறையாக சேத்துக்குடி கோவிந்தனுடைய அண்ணன் குழந்தை பையன் அப்படிங்கிற வீரப்பன் தகவல் சொல்லி அனுப்புகிறாரு. நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு செட்டிப்பட்டி பரிசல் துறைக்கு வந்துட்டு அங்கிருந்து பரிசல் எடுத்துகிட்டு ஏமனூர் வாங்க, ஏமனூர் பரிசல் துறையில் நான் இருப்பேன், கண்டிப்பாக ஜல்லிப்பாளையம் மாதையும் வரணும் அப்படின்னு ஒரு கடுமையான உத்தரவோடு அனுப்புகிறாரு. இந்த தகவலை கொண்டு வந்த குழந்தை பையன் ஜல்லிப்பாளையம் மாதையன்ட்டு சொன்னதுக்கு பிறகு அவருக்கு ஒரு பயம் இன்னும் அதிகமாகுது. எந்த எப்படி நம்ம போகிறது அப்படிங்கிறத பற்றி ஒரு தடுமாற்றமான சூழலில் யோசிக்கிறாரு. அதுக்கு பிறகு என்ன பண்ணீங்கன்னா ஜல்லிப்பாளையம் மாதையன் கேட்கும்போது எங்கள் ஊருக்கு பக்கத்தில் நல்லூரில் சின்ன கவுண்டர்னு ஒருத்தருப்பார், இந்த சின்ன கவுண்டர் எப்போயாவது செங்கப்பாடி கோவிந்தப்பாடி இந்த பக்கம் தமிழ்நாட்டினுடைய மேட்டூர் பகுதிக்கு வந்துட்டு ஊருக்கு வந்தார்னா எங்கள் மாமா போயிட்டு வரேன் அப்படின்னு கேட்டோம்னா, அப்பப்போ நான் தப்பாக கோவிந்தப்பாடிக்கு போனேன், அப்புறம் அங்கே காரைக்காட்டில் இருந்த வீரப்பன் உடனே தகவல் தெரிஞ்சு ஒரு பையன் அனுப்பிவிட்டு மாமனை வர சொல்லுன்னு சொல்லிட்டாரு. நான் போனதுக்கப்புறம் தான் அந்த மாரியாத்தா ஆட்டத்தில்
பல ஸ்டெப்ஸு புதுசாகலாம் நான் கற்றுக் கொடுத்துட்டு வந்தேன். வீரப்பனுக்கு ஒழுங்காகவே ஆட தெரியல, நான் தான் கொஞ்சம் அப்படியே அந்த ஸ்டெப்பெல்லாம் போட்டு ஒரு 3 மணி நேரம் ஆட்டம் எடுத்து கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். அப்புறம் நான் போனதுக்கப்புறம் அவன் சும்மா விட்டானா, 2 கடத்தி எடுத்து கறி எடுத்து போட்டு சாப்பிடுவான், சாப்பிட வச்சு உடம்புக்கெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி ஆத்திர குளிக்க வச்சு தான் அனுப்பிவிட்டாப்புல. ஸோ அப்பப்போ பெரிய பிரச்சனையாக இருக்குதுப்பா, அங்கே போனால் வீரப்பனை பார்க்காம நான் வர முடியாது, 2 நாள் என்ன தங்க வச்சிடறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஒவ்வொரு முறையும் இந்த பக்கம் வந்துட்டு போகும்போது யார் கேட்டாலும் வீரப்பனுக்கும் தனக்கும் ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருக்கிற மாதிரியும், தான் அனுமதி கொடுத்தா தான் வீரப்பன் வேட்டைக்கே போவான், நான் தான் துப்பாக்கியெல்லாம் போய் சரி பண்ணி கொடுத்துட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருப்பார். இந்த நபர் சின்ன கவுண்டர் கூட்டிகிட்டு போனோம்னா வீரப்பன் நம்மளை எதுவும் செய்ய மாட்டார், நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் நானும் நல்லூருக்கு போனேன். சின்ன கவுண்டரை பார்த்து மேட்டூர் வரைக்கும் ஒரு வேலை போயிட்டு வரலாமாம்மா வரீங்களா அப்படின்னு, சரி மாப்பிள்ள வர்றேன் அப்படின்னாரு. எதுக்குன்னு அவரும் கேட்கல, என்னத்துக்காக கூட்டி போகிறோன்னு நானும் சொல்லலை. ஜீப்பில் ஏற்றி சின்ன கவுண்டரை கூட்டிகிட்டு வந்தேன். கோயந்தபாடியில் ஒன்றாந்து ஜீப்பை விட்டுட்டு அங்கேருந்து நடந்த செட்டிப்பட்டி பரிசல் துறைக்கு போனேன். பரிசல் துறைக்கு போகும்போது குழந்தை பையனும் என் கூட பக்கத்தில் வந்து சேர்ந்துக்கிட்டா. நாங்கள் 3 பேரும் போயிட்டுருக்கும்போது தான் சின்ன கவுண்டர்கிட்ட சொன்னேன், மாமா இந்த மாதிரி வீரப்பனுக்கும் எனக்கும் ஒரு பிரச்சனை, அவங்க எங்கள் மச்சனமாருங்களை வீரப்பன் தான் சுட்டு கொண்டுட்டாரு, இந்த பிரச்சனை 10 வருஷமாக போயிட்டுருக்குது, இந்த சூழலில் ஏதோ ஒரு பிரச்சனைக்காக வீரப்பன் என்னை பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு, என்ன தெரியல, ஒருவேளை பழைய பகையை மனசில் வச்சுக்கிட்டு என்னை மிரட்டுறதுக்கோ அல்லது சுட்டுக்கொள்றதுக்கோ கூப்பிட்டுருக்காரான்னு தெரியல, 4 முறை ஆள் வந்து இனிமேல் போகாமல் இருந்தால் நல்லாயிருக்கான்றதான் நான் இப்போ போகிறேன், நீங்களும் வந்தீங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்குன்னு தான் உங்களை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு நான் சின்ன கவுண்டர்கிட்ட சொன்னேன். நான் சொன்னது கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே சின்ன கவுண்டருக்கு கை காலெலாம் நடுக்க ஆரம்பிச்சிட்டுது, வேர்த்துருச்சு. அவர் முடித்த மொழியிலையும் அவர் நடந்த நடையிலையும் பார்க்கும்போதே இவர் இதுக்கு முன்னே வீரப்பனை பார்த்ததில்லைன்னு நினச்சிட்டேன். என்ன அவன் போகலாமா அப்படின்னு கேட்டேன். கேட்கும்போதே அவர் பரிசு தொழிலில் டப்புன்னு கீழே உட்காந்து அவர் கையெல்லாம் நடுஞ்சு, எனக்கு உடம்பு செல்லமா அவ்வளோ காய்ச்சலாக வந்துட்டுன்ட்டு வேட்டியை வந்து போத்தி படுத்துட்டாரு. உண்மையிலேயே அவர் காய்ச்சல் வந்துட்டுது. அப்புறம் தான் குழந்தை பையன்ட்ட கேட்கும்போது, இந்த சின்ன கவுண்டர் இதுக்கு முன்னே நான் அந்த காட்டு பக்கத்தில் பார்த்ததில்ல, வீரப்பனுக்கும் அவருக்கு ஒன்றும் பெரிய அறிமுகம் இருக்க மாதிரி தெரியல, இவர் ஏதோ ஊர் பக்கம் வந்தால் அந்த மாதிரி கதை விட்டுட்டு இருந்திருப்பாராட்டிருக்கு, அதை கண்டு தான் பயந்துட்டார் போல். ஒருவேளை வீரப்பனை பார்க்கும்போது நான் உன்ன முன்ன பின்னையே பார்த்துக்கலன்னு சொன்னாலும் சிக்கல், ஏண்டா இது மாதிரி ஊருக்குள்ளே போய் நானும் வீரப்பனை ஒன்றா டான்ஸ் ஆடுவோம், நான் தான் வீரப்பனுக்கு வேட்டையே கற்றுக் கொடுத்தேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன்னு கூப்பிட்டு அடிச்சிட்டாலும் சிக்கல் அப்படிங்கிற பயத்தில் தான் அவர் இந்த பக்கமே படுத்துட்டார் போல இருக்கு. வேணா வேணா நம்மளே போகலாம் அப்படின்னு குழந்தை பையன் கூப்பிட்டான். அப்பவும் நான் குழந்தை பையன் கேட்டேன், குழந்தை பையன் நல்லா நினச்சிப்பார், பழைய பகையை மனசில் வச்சுருக்குது வீரப்பனை வர சொல்கிறாரா இல்லை ஏதாவது புதுசாக ஏதாவது விஷயம் பேசுகிறதுக்கு வர சொல்கிறாரா என்னன்னு தெரியலையப்பா, எதுக்கு வர சொன்னார் அப்படின்னு கேட்டேன். அட ஒன்றாகாது வாணா நான் பேசிக்கிறவா அப்படின்னா, அதுக்கு பிறகு 2 பேரும் பரிசில் ஏறி பாதியாத்த கடந்து அந்த பக்கம் போனோம். போகும்போதே பரிசல் தொழில் அந்த பக்கத்தில் அங்கேயும் இங்கேயுமா சின்ன சின்ன லைட் வெடிச்சுன்னு தெரிஞ்சது, நல்லா இருட்டாயிட்டுது, யாரோ ஒரு இடத்துல பீட்டி பொருத்துறது தெரியுது, டார்ச் லைட் அடிச்சுட்டு நடந்து வர்றது தெரியுது, சரி என்ன நடக்குமோ நடக்கட்டும், எப்படியோ இன்றைக்கி நைட்டோடு நம்ம கதை முடிய போகுது அப்படிங்கிற முடிவு தான் நான் போனேன். அக்கறைக்கு போனோன்னு பரிசல் நிறுத்திட்டு இறங்கி போனேன். ஒரு 100 அடி தூரம் போகும்போதே ஒரு மேட்டு மேலே சேர்த்து குடிக்க வந்தால் முதல்ல உட்காந்துருந்தாப்புல, அதுக்கு பக்கத்தில் வீரப்பண்ணிருந்தார். நான் போகும்போதே எனக்கு கைகாலெலாம் நடுக்க ஆரம்பிச்சிருது, வார்த்தைகளும் கூட எனக்கு சரியாக இல்லை, ஏதோ தட்டு தட்டு மாதிரி வணக்கம் தலைவரே அப்படின்னு ஒரு கும்பிடு போட்டு போனேன். வாமாமா வாங்க உட்காருங்க அப்படின்னு சொன்னார். நானும் போய் உட்காந்தேன். நான் உட்கார்ந்த உடனே தன்னுடைய பழைய கதைகள்லாம் பேச ஆரம்பித்தார். என்னால் எதுவுமே பேச முடியல, நான் எதுக்கு வந்தேன் என்னத்துக்கு வர சொன்னீங்கிறத கேட்குற அளவு கூட நான் மனநிலை இல்லை. இருந்தாலும் வீரப்பனே பழைய கதையெல்லாம் பேச ஆரம்பித்தார். தப்பாக நினைக்காதீங்கமாப்பில், உங்கள் மச்சனமாரங்களையும் உங்கள் சின்ன மாமனார் மாமனாரையெல்லாம் நான் தான் கொன்னேன், எதுக்கு கொன்னேன்னு நான் முதல்ல சொல்லிடுறேன் அப்படின்ட்டு 1982 நடந்த பிரச்சனைகள் எல்லாமே சொன்னார். ஒவ்வொரு பிரச்சனைக்கு பின்னாலேயும் எங்கள் மாமனார் சின்ன மாமனார்லாம் எப்படியெல்லாம் சூழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதை பற்றி சொன்னார். ஒரு கட்டத்தில் வெவ்வேறு ஆளுங்க சொன்னதெல்லாம் கூட நான் நம்பல மாப்பிள்ள, உங்கள் மச்சனமார்களும் மாமனார்களும் ஒரு முறை என்னை தேடிக்கிட்டு சிங்காபுரம் காட்டுக்குள்ளே துப்பாக்கியோடு போயிருக்காங்கன்னு தகவல் கிடச்சிது, சரி ஏன் இவங்களை நேருக்கு நேரம் நம்ம சந்திக்கணும் வேணாம் அப்படின்ட்டு நான் ஒரு ஆத்தோரத்தில் ஒரு வீட்டுக்கு பக்கத்தில் தங்கியிருந்தேன். அப்போ என்னுடைய சூத்தாம்பட்டியில் ஒரு செலந்தி வந்துட்டுது, உட்கார்றதுக்கு எனக்கு பெரிய சிரமமாக இருந்துகிட்டு இருந்தது, இந்த செலந்திக்கு மருந்து போட்டு அதில் இருக்கிற அந்த ஆணியை வெளியில் எடுக்கிறதுக்கு ஒரு 2-3 நாள் ஆகும், அதுக்காக நான் அந்த இடத்துல தங்கிட்டு இருக்கும்போது பக்கத்துலேயே ஒரு மாடு மேய்க்கிற ஒரு மாட்டுக்காரனுடைய வீடு இருந்தது, அந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தது, அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு தண்ணி கொட்டையும் மஞ்சளும் வச்சு எனக்கு இதை அரைச்சி கொடுமா, எனக்கு இந்த மாதிரி செலந்தி இருக்குது அந்த செலந்திக்கு போடணும்னு சொன்னேன். அந்த பொண்ணு தண்ணி கொட்டையும் மஞ்சளையும் வச்சு அம்மியில் அரைச்சிக்கிட்டு இருந்தா அப்படின்னாரு. தண்ணி கொட்டை என்னென்னு நான் கேட்கும்போது அவருக்கு அதுக்கான விளக்கம் தெரியல. நான் பின்னால் விசாரித்த வகையில் தண்ணி கொட்டைங்கிறது ஆற்றோரங்களில் இருக்கக்கூடிய களிச்சிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு செடியில் இருக்கக்கூடிய ஒரு மேலோடு கெட்டியான ஒரு கொட்டை, அதனுடைய உள்பக்கம் ஒரு பசுமையான கசப்பு தன்மையுடைய கொட்டை இருக்கும், அந்த கொட்டையும் மஞ்சளையும் அரைச்சி போட்டோம்னா எவ்வளோ பெரிய கட்டியாக இருந்தாலும் அந்த கட்டி ஒன்று நீர்த்து போகும் அல்லது வெடித்து அதில் இருக்கக்கூடிய ஆணி வெளியில் வந்துடும், அந்த அடிப்படையில் தண்ணி கொட்டையும் மஞ்சளையும் அந்த பொண்ணு வச்சு எனக்கு அரைச்சி கொடுத்துக்கிட்டு இருந்தா. அரைச்சிக்கிட்டு இருக்கும்போதே வேட்டைக்கு போயிருந்த உங்கள் மச்சனமாரங்களும்
மாமனார் மாருங்க எல்லாமே ஏழு பேர் துப்பாக்கியோடு வந்தாங்க. சரி, இந்த இடத்துல நம்ம நிற்கக்கூடாதுன்ட்டு நான் அந்த வீட்டுக்குள்ளே போய் கட்டில் உட்காந்துக்கிட்டேன். அப்போ அந்த பொண்ணு தண்ணி கொட்டையை அரைச்சிக்கிட்டு இருந்த கூட்ட வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி ஆட்டாங்க. அந்த பொண்ணு வந்து வீட்டுக்குள்ளேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போய் குடிச்சிட்டு, எங்கேண்ணா போயிட்டு வரீங்களா, வேட்டைக்காக போனீங்க அப்படின்னு கேட்டது. ஆமாம்மா, நாங்கள் ஒரு வேட்டைக்கு தான் போனோம், நாங்களும் ஒரு வருஷமாக தேடிக்கிட்டு இருக்கோம், ஒரு ரெண்டு கால் கடத்திமான்னு எங்களுக்கு தப்பிச்சு தப்பிச்சு போயிட்டே இருக்குது. இன்றைக்கி இந்த காட்டுக்குள்ளே தான் தனியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. போய் ஒரு தட்டு தட்டிடலான்னு ஏழு பேர் வந்தோம், மான் எங்கேயோ தப்பிச்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு தண்ணியை குடித்து ஏழு பேரும் கிளம்பி போயிட்டாங்க. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, கோட்டையூர் ஐயனன் வகைராவை சேர்ந்த எல்லாருமே நம்மளை கொள்றதுக்கு தான் திட்டம் போட்டுருக்காங்க, நம்மளை தான் தேடி வச்சுருக்காங்கன்னு எனக்கு உறுதியாக தெரிஞ்சுது. இது கண்ணால் பார்த்ததுக்கு பிறகு தான் நான் அவங்கள கொல்லணும்னு முடிவு பண்ணி கொண்டுட்டேன். ஒருவேளை நான் அவங்கள கொல்லாம மட்டும்தான் அவங்க என்னை கொட்டிருப்பாங்க, அந்த சூழலில் தான் நான் கொல்ல வேண்டியதாக போயிட்டு மாப்பிள்ளை அப்படின்னு என்கிட்ட சொன்னார். சரின்னு நான் இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்புறம் சேவிக்க ஒன்றோட யானை வேட்டைக்கு போனது, குடகு காட்டில் கர்நாடக வனத்துறைக்கும் அவருக்கும் இடையில் ஏற்பட்ட சண்டை, இதை பற்றியெல்லாம் அப்படியே கதகதையாக விழாவாரியாக சொல்லிக்கிட்டே இருந்தார். கிட்டத்தட்ட நைட்டு ஒரு 8:30 வரைக்கும் போயிட்டுது, நான் போய் 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகிட்டுது. அதுக்கு பிறகு சேத்துக்குடி கோயிலுந்தான், சரி சரி நீ கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா 2 நாளாக எதுக்கு வர சொன்னீங்களோ அந்த மட்டும் பேசுங்க இப்போ அப்படின்னு வீரப்பனுக்கு ஞாபகப்படுத்தினார். அதுக்கு பிறகு தான் வீரப்பன் எதுக்காக வர சொன்னேன் அப்படிங்கிறத பற்றி பேச ஆரம்பித்தார். உங்களுக்கும் யூனியன் சேர்மனுக்கும் ஒரு சொத்து பிரச்சனை இருக்குன்னு கேள்விப்பட்டேன், இதை பற்றி யூனியன் சேர்மன் என்கிட்ட வந்து புகார் சொன்னார். நான் அவர் சொன்ன புகாரின் அடிப்படையில் உன்னை கூப்பிட்டு விசாரிக்கிறதா தப்பாக நினைக்க வேணாம், நானும் பல பேர்கிட்ட விசாரித்ததில் இந்த இடம் குவாரி வாங்கினது சம்மந்தமாக நீயும் யூனியன் சேர்மனும் பெரிய அளவில் பிரச்சனை பண்ணிக்கிட்டு ரெண்டு பேருமே பொழப்பு பார்க்க முடியாத அளவுக்கு சுற்றிக்கிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன், இந்த நேரத்தில் தான் யூனியன் சேர்மனை என்கிட்ட வந்து இந்த பிரச்சனையை முடிச்சுடுங்கன்னு சொன்னார். நான் கூப்பிட்டு உனக்கு புத்திமதி சொல்கிறேன் அல்லது பஞ்சாயத்து பேசுகிறேன்னு நீ தப்பாக நினைக்க வேணாம், ஏதாவது ஒரு வகையில் இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு நீயும் போய் நல்லபடியாக தொழில் பண்ணணுங்கிற எண்ணத்தில் தான் மாப்பிள்ள நான் உன்ன கூப்பிட்டு பேசினேன், நான் இதை பற்றி பேசலாமா வேண்டாமா அப்படின்னு சொன்னார். இல்லை தலைவரே, நீங்களே பேசுங்க, எனக்கு ஏதோ ஒரு வகையில் இந்த பிரச்சனை முடிச்சா போதும், கிட்டத்தட்ட 2 வருஷமாக அந்த பிரச்சனையிலேருந்து நான் ரிலீவாக முடியாமல் படாத பாடுபட்டு இருக்கிறேன், ஏதோ ஒரு வகையில் முடிச்சுடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். சரி அப்படின்னா நான் சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்கிற மாதிரி இருந்தேன்னா நானும் அன்றைக்கி காலையில் நேரமே தோளம் வீட்டு கொட்டாய்க்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டாரு. சரின்னு நானும் கும்பிடு போட்டு வந்துட்டேன். 2வது முறை போகும்போது நான் யாரையும் உதவி கூட்டி போகல, ஏன்னா ஏற்கனவே அறிமுகமாயிட்டது, இந்த பிரச்சனையை முடிக்கத்தான் வர சொல்கிறாருங்க. அடிப்படையில் அடிப்பாளத்திலேருந்து செங்கப்பாடி போகிற வகையில் ஒரு 3வது கிலோமீட்டரில் வலது பக்கம் தமிழ்நாட்டு காட்டு பகுதியில் சோழன் வீட்டு கொட்டாயின்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு நான் போயிட்டேன். காலையில் 7:30 மணிக்கெல்லாம் நான் போய் சேர்ந்துட்டேன். நான் போகும்போது வீரப்பனும் அவங்க கூட்டத்தை சேர்ந்த ஒரு 40 பேரும் அங்கே தான் இருந்தாங்க. மத்தியானம் ஆச்சு, சாயங்காலம் ஆச்சு, சாயங்காலம் 5 மணி வரைக்கும் யூனியன் சேர்மன் வருவார் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். கரெக்டாக 5 மணிக்கு மேலே தான் யூனியன் சேர்மன் அவருடைய தம்பி முத்து மேட்டூரிலிருந்து அடிப்பாளர் வரையில் இருக்கிற ஒவ்வொரு ஊர்லேருந்தும் ஒரு ஊருக்கு ஒரு பிரமுகர் அப்படிங்கிற வகையில் ஒரு 50 பெரிய மனுஷங்களோட மொத்தம் ஒரு 55 பேர் அந்த இடத்துக்கு வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் வீரப்பனை எல்லாரையும் வாங்கன்னு சொல்லி உட்கார வச்சுட்டு எல்லாருக்குமே டீ போட்டு கொடுத்தாரு. எல்லாம் டீ குடிச்சிட்டு இருக்கும்போதே வீரப்பன ஆரம்பித்தார். இந்த பிரச்சனைக்குரிய நபர்களாக இருக்கிற 2 பேருமே செல்வாக்குள்ள ஆளுங்க, ஒருத்தர் தமிழ்நாட்டில் செல்வாக்கா ஒரு அரசியல் கட்சி சார்பாக நின்று ஜெயிச்சு யூனியன் சேர்மனாக இருக்கார், இன்னொருத்தர் கர்நாடகாவில் பெரிய கான்ட்ராக்டாக இருந்துக்கிட்டு அந்த பகுதியில் இருக்கிற தமிழ் மக்களினுடைய பிரதிநிதியாக எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்ருக்காரு. இந்த 2 பேருக்கும் ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனையை அமைதியான முறையில் முடிச்சு வைக்கணுங்கிறனால தான் இந்த பிரச்சனையை பற்றி நான் பேசலாம்னு நினைக்கிறேன், அதுக்காக தான் உங்களை வர சொன்னேன். இந்த 2 பேருமே ஆளுக்கு ஒரு மாநிலத்தில் செல்வாக்குள்ள ஒரு நபர்களாக இருக்கிறாங்க. அந்த வகையில் இந்த 2 பேரில் யாராக ஒருத்தர் நல்லா இருக்கணும், யாராக ஒருத்தர் கெட்டு போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு யூனியன் சேர்மனோடு வந்திருந்த 50 பேரையும் பார்த்து வீரப்பன் கேட்டார். அவங்க எல்லாருமே சொன்னாங்க, யாருமே கெட்டு போகக்கூடாது, 2 பேருமே நல்லா இருக்கணும் அப்படின்னாங்க. சரி, 2 பேருமே நல்லா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டா நான் ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கிறேன், அந்த முடிவினுடைய அடிப்படையில் பேச போகிறேன். என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் 2 பேர்கிட்டையுமே கேட்க மாட்டேன், நான் தீர்ப்பை மட்டும்தான் சொல்லுவேன். அதை ஏற்றுக்கிறேன்னு சொன்னால், நீங்கள் பெரிய மனுஷன் 50 பேரும் சரின்னு சொன்னால் நான் இதை பற்றி பேசுகிறேன், அப்படி இல்லை இதை பற்றி விசாரித்து தான் நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னால் நீங்களே பேசுங்க, நான் உட்காந்து கேட்குறேன், எது சரிங்கிறத முடிவு பண்ணிக்கோ, நீங்களே பேசுங்க அப்படின்னு வீரப்பன் சொன்னார். வந்திருந்த 50 பேருமே சொல்லிட்டாங்க, நாங்கள் இதை பற்றி பேச விரும்பலை, நீங்களே பேசுங்க அப்படின்ட்டாங்க. நீங்கள் சொல்கிறத நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிறது வீரப்பன் முன்னால் உத்தரவாதம் கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு தான் வீரப்பன் சொன்னார், என்ன நடந்தது ஏது நடந்துங்கிறத பற்றி நான் விசாரிக்கவே மாட்டேன், இப்போ நான் இந்த குவாரியை ஏலத்தில் விடுறேன், உடனே குவாரியினுடைய அடிப்படை மதிப்பு 1 லட்சம் ரூபா அப்படின்னு வச்சார். எனக்கு இது ஒரு வகையில் சரியாகப்பட்டது, அதனால் ஏற்கனவே 2 லட்சம் ரூபாய்க்கு தான் மேட்டூரை சேர்ந்த இளங்கோவுக்கு விற்றுருக்கிறதா சொல்லி யூனியன் சேர்மன் சொல்லியிருக்காரு, அந்த அடிப்படையில் நான் உடனே 2 லட்சம் ரூபாய் ஏலம் கேட்டேன். அடுத்ததாக யூனியன் சேர்மன் தரப்பில் அவங்களும் 2 லட்சத்தி 10,000, நாங்கள் நான் 2 20 சொன்னேன், இப்படியே நாங்கள் 2 பேரும் ஏலம் கேட்டுகிட்டே வந்தோம்.
கடைசியாக 3,86,000 நான் யானம் கேட்டேன். யூனியன் சேர்மனுடைய தம்பி முத்து 4,00,000 ரூபா அப்படின்னு யானம் வச்சாரு. சரி போதும் அப்படிங்கிற முடிவில் நான் விட்டுட்டேன். ஏன்னா நான் வாங்கின தொகை ரொம்ப குறைவான தொகை, அதில் நான் செலவு பண்ணதெல்லாம் போக இப்போ எனக்கு ஒரு 1,00,000 ரூபாய்க்கு மேலே கைக்கு வர அளவுக்கு லாபம் வந்துட்டுது. இனிமேல் அதை வளர்த்தக்கூடாதுங்கிற முடிவில் நான் 4,00,000 ரூபாயில் விட்டுட்டு நீங்கள் அவங்களே குவாரி எடுத்துக்க சொல்லுங்கன்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கு பிறகு வீரப்பன் சொன்னார், குவாரி நீ எடுத்துக்கலாம், என்றைக்கு பணம் கொடுப்பீங்க 4,00,000 ரூபாய் அப்படின்னாரு. 4,00,000 ரூபாய் பணம் தர்றதுக்கு 3 மாதம் ஆகும் அப்படின்னு யூனியன் சேர்மனும் அவருடைய தம்பி சொன்னாங்க. அது சரியாக வராது, இன்னையிலிருந்து 7 நாளுக்குள்ளே 2,00,000 ரூபா பணம் இந்த பெரிய மனுஷங்க 50 பேர் முன்னால் வந்து சேர்ந்துடணும். அடுத்த 1 மாதத்தில் மீதி 2,00,000 ரூபா வந்துடணும். 4,00,000 ரூபாய் வந்ததுக்கு பிறகு ரெண்டு தரப்புகிட்டிருந்தும் செலவு கணக்கு வாங்க, யார் எவ்வளோ செலவு செஞ்சாங்கிறத விசாரித்து செலவு தொகையை கொடுத்துட்டு மீதி இருக்கிற லாப பணத்தை 2 பங்காக பங்கி, 1 பங்கு ஜல்லிப்பாளையம் மாதனை கொடுத்துருங்க, இன்னொரு பங்கு யூனியன் சேர்மனை கொடுத்துருங்க. இதில் ஏதாவது தவறு நடந்துருச்சுன்னா இந்த குவாரி உங்கள் 2 பேருக்குமே இருக்காது, நான் குவாரி எடுத்துக்குவேன், கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வீரப்பன் துப்பாக்கி எடுத்துகிட்டு சிங்காபுரம் காட்டுக்கு வடக்கு பக்கம் போயிட்டார். யூனியன் சேர்மன் கிழக்கு பக்கம் ஏமனூர் காட்டுக்கு போயிட்டார். நான் காவிரி ஆற்றை கடந்து அடிப்பாளர் வந்து எங்கள் ஊருக்கு போயிட்டேன். சொல்லி வச்ச மாதிரியே 7வது நாள் 2,00,000 ரூபா பணம் வந்துட்டுது, 30வது நாள் மீதி 2,00,000 வந்தது. நான் இடத்துக்கு பண்ண செலவு தொகை கொடுத்தேன், கொடுத்த தொகையை எங்கிட்ட திருப்பி கொடுத்துட்டு மீதி பணத்தை 2 பங்கு என்னுடைய பங்கு 1,40,000 ரூபாயை கொடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி வீரப்பன் பல இடங்களில் பல பஞ்சாயத்துகளில் தலையிட்டு ரொம்ப நியாயமாக தீர்ப்பு சொல்லியிருக்காரு. இதுவரைக்கும் நான் விசாரித்த வகையில் அவர் தீர்ப்பு சொன்னேன் அப்படிங்கிற அந்த காரணத்துக்காக அந்த பார்ட்டிகிட்ட 1 பைசா கூட பணம் வாங்கினதில்லை. தன்னுடைய கை காசு செலவு பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு போட்டு டீ வச்சு கொடுத்து பிரச்சனையெல்லாம் பேசி முடிச்சிருக்காரு. அதனால தான் சொல்கிறாங்க, வீரப்பன் கெட்டவன் சொன்னாலும் ஒரு வகையில் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொன்னார். இந்த அடிப்படையில் இது மாதிரி பல்வேறு விதமான தீர்ப்புகளை எல்லாமே வீரப்பன் செஞ்சு முடிச்சிருக்காரு. இந்த காலகட்டத்திலேயே வீரப்பன் இன்னொரு பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டி வருது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு காவல்துறையினுடைய வனக்காவல் படை தலைவராக இருந்த கராத்தே கோபாலகிருஷ்ணன். இந்த கராத்தே கோபாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவருக்கு ஆடுதிரி கோபாலகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு பட்டப்பெயரையும் வீரப்பன் வச்சுருந்தார். இவரும் இந்த சிங்காபுரம் காட்டுப்பகுதியில் தான் தன்னுடைய ராஜ்யத்தை பலப்படுத்துகிறாரு. இந்த கராத்தே கோபாலகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்பி கோபாலகிருஷ்ணன் ஆடுதிரி கோபாலகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு பட்டப்பெயரை வாங்கிடுறாரு. இந்த பட்டப்பெயர் வாங்கிறதுக்கு என்ன காரணமாக இருந்தது அப்படிங்கிறதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.